வெல்கம் பேக் டு லவ் ஆஃப் சயின்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள், அதாவது செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், விதைகள் மூலம் தாவரங்களை உருவாகுதான் நம்ம பாலினப்பெருக்கம் என்று நம்ம அழைக்கிறோம். அப்போ விதைகள் இல்லாமல் தாவரங்கள் உருவாகுதில் பாலிலா இனப்பெருக்கம் என்று நம்ம அழைக்கிறோம். மொட்டினை முழுவதும் மூடியுள்ள பசுமை நிறமுடைய அமைப்பு அதுதான் புள்ளிவட்டம். மலரில் பெரிதாக உள்ள பிரகாசமான வண்ணத்துடன் இனிய நறுமணமுடையது அல்லிவட்டம். ஸோ பசுமை நிறமாக இருந்தால் புள்ளிவட்டம், ஸோ இனிய நறுமணம் வண்ணத்துடன் இருந்தால் அது அல்லிவட்டம். மலரின் மகரந்தத்தாள் வட்டம், அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பு, அதுதான் மகரந்தத்தாள் வட்டம். அப்போ பெண் இனப்பெருக்க உறுப்பு, ஒரு மலரோட பெண் இனப்பெருக்க உறுப்பு எது நம்ம பார்த்தோம்னா சூலக வட்டம். தன் மகரந்தத்தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் இருந்தால் அது ஆண் மலர். அதே மாதிரி சூலக வட்டம் கொண்டு மகரத்தாள்கள் இல்லைனா அது பெண் மலர். பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் மஞ்சரின்னு சொல்லுவோம். ஸோ மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, ட்ரைடாக்ஸு, இது ரெண்டு நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். ஒரு மலரில் மகரந்தத்தால் சூலக முடியை அடையக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம மகரந்த சேர்க்கை என்று நம்ம அழைக்கிறோம். ஸோ ஒரு மலரோட மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலகத்தை அடைதலுக்கு பேர் தன்மகரந்த சேர்க்கை. அப்போ தன்மகரந்த சேர்க்கைக்கான எடுத்துக்காட்டு எது இதெல்லாம் அப்படி நம்ம பார்த்தோன்னா, இந்த அவரை, தக்காளி, நெல், இதெல்லாமே தன்மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு மலரின் மகரந்த தூளை, அதாவது இந்த தேனி, வண்ணத்தி பூச்சி, இது எல்லாமே பறவைகள் மூலம் மற்றொரு மலரின் சூலகத்தை அடையிறது ஒரு மலரின் மகரந்த தூண்கள். ஸோ அப்போ ஆயில் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு இந்த ஆப்பிள், ப்ளம்ஸு, ஸ்ட்ராபெரி, பூசணி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். மலரின் சூர்பையின் உருண்டையான சூழ்களுக்குள் அண்டம், அதாவது பெண் கேமிட்டு உள்ளே இருக்கும். சூர்பைக்குள்ளே தான் அது, கேமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆண் கேமிட், பெண் கேமிட் இணையக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம கருவுறுதல் என்று நம்ம அழைக்கிறோம். மலரில் கருவுறுதலுக்கு பின் கனியாக மாறக்கூடிய பகுதியை சூர்பைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மலருக்கு அப்புறம் கனியாக மாறும், அதுதான் சூர்பை. ஸோ விதைகளாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் சூழ்கள் என்று பெயர். கருவுறுதலுக்கு பின்னரும் புள்ளி இதழ் கனியிலிருந்து உதிராமல் இருக்கும் தாவரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கத்தரிக்காய், வெண்டைக்காய். ஸோ இது உதிராமல் இருக்கும். உலகத்திலேயே பெரிய மற்றும் அதிக எடையுள்ள கூடிய விதை எதுன்னா இரட்டை தேங்காய், அதுதான் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை. அப்போது உலகின் மிக சிறிய விதைகள், ஆர்கிட் விதைகளை தான் நம்ம தாவர உலகத்தோட மிகச்சிறிய விதைகள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது. தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்பவை, இந்த உருளைக்கிழங்கு, வேறு, தண்டு, இதெல்லாமே தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்பவை. மொட்டு விடுதலின் மூலம் இனப்பெருக்கம் செய்வது எது பார்த்தோன்னா ஈஸ்ட்டு. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஈஸ்ட். துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஸ்பைரோகைரா. ஸோ துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஸ்பைரோகைரா. ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது பூவா தாவரங்கள், அதாவது எது எதுனா இந்த பாசிகள் தான் பூவா தாவரங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இனப்பெருக்கம் செய்வது ஸ்போர்கள் மூலம். ஸோ வேரோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வேரோட மாற்றுருக்கள் எது எதுலாம் வேரோட மாற்றுருக்கள். ஸோ சேமிப்பு வேர்கள் பாருங்கள், இந்த சேமிப்பு வேர்கள் கதிர் வடிவத்தில் இருக்கும். அப்போனா அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம முள்ளங்கியை நம்ம சொல்லலாம். பம்பர வடிவ வேர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டர்னிப், அது பீட்ரூட்டில் இருக்கும். கூம்பு வடிவ வேர் பார்த்தோன்னா கேரட்டு. ஸோ அதெல்லாம் வேரோட மாற்றுருக்கள். கூடுதல் ஆதார வேர்கள், இந்த தூண் வேர்கள் வந்து ஆலமரத்துக்கு தூண் வேர்கள் இருக்கும். முட்டு வேர்கள் வந்து கரும்பில் இருக்கும். பற்று வேர்கள் வந்து வெற்றிலையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூடுதல் ஆதார வேர்கள். அடுத்து வாயு பரிமாற்றம், இந்த சுவாசிக்கும் வேர்கள் இல்லைன்னா அதுக்கு இந்த நெமட்டோஃபோர்கள், அவிசீனியா, அதாவது சதுப்பு நில மரம், இது இதுதான் சிறப்பான பணியை செய்யும் வேர்கள். சுவாசிக்கும் வேர்கள்னா அவிசீனியா. உறிஞ்சி வேர்கள்னா ஆஸ்திரேலியா அண்ட் கஸ்குட்டா. அடுத்து பாருங்கள் தண்டோட மாற்றுருக்கள். தரைமேல் தண்டின் மாற்றுரு, இலைத்தொழில் தண்டு வந்து கள்ளி. தரையொட்டிய தண்டின் மாற்றுருன்னா ஓடு தண்டு, வல்லாரை, ஸ்ட்ரோலன், காட்டு ஸ்ட்ராபெரி. தரையில் ஓடு தண்டு இல்லைன்னா சக்கர், இந்த கிரைசாந்திமம். குட்டையான ஓடு தண்டு அல்லது வெங்காய தாமரை இது சொல்லலாம்.
இப்போ தரைகில் தண்டோட மாற்றொருக்கள்லாம் எது எது? மட்ட நிலத்தண்டுக்கு இஞ்சியும் மஞ்சள் எடுத்துக்காட்டு சொல்லலாம். கந்தகம்க்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சொல்லலாம். கிழங்கு வகைகளுக்கு உருளைக்கிழங்கு சொல்லலாம். குமிழம்க்கு பூண்டு வெங்காயம் நம்ம சொல்லலாம். அடுத்து இலைகளின் மாற்றொருக்கள், முட்கள் இந்த கள்ளி வகைகள், பற்றுக்கம்பி, பட்டாணி, செங்காந்தல், இலைத்தொழில், இலைக்காம்பு அல்லது ஃபில்லோடு அக்கேஷியா, கொல்லிகள் நெப்பந்தஸ் அதாவது பூச்சினக்கூடிய தாவரம். ஸோ இது பூச்சின்னு தாரனா நைட்ரஜன் ஊட்டச்சத்துக்களை அந்த தாவரங்கள்லேருந்து எடுத்துக்கும், அது அந்த பூச்சிகள்லேருந்து எடுத்துக்கும் அந்த தாவரம். வேர்கள் நிலமட்டத்திற்கு மேல் தண்டிலோ இலைகளிலோ காணப்பட்டால் அதற்கு மாட்டிட வேர்கள் என்று பெயர். தொற்று வேர்களை கொண்ட தாவரம் வாண்டா தாவரம். காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தொற்று வேர்களில் உள்ள திசு வெலமன் திசு. ஸோ அதுக்கு பேர் வெலமன் திசு. ஸோ இது வந்து 7th ஃபஸ்ட் ஸ்டாமில் இருக்கக்கூடிய தாவரங்களின் மாற்றுக்கள். இந்த பாடத்தில் 3 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் உடல் நலமும் சுகாதாரமும். இந்த பாடத்தில் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஏடிஸ் எஜிப்தி என்ற கொசுகளினால் டெங்கு பரவுகிறது. டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் DN12 வைரஸ் பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. இந்த உடல் உணவை அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல்பேர் தான் மாஸ்டிகேஷன் இல்லைனா மெல்லுதல்னு நம்ம சொல்லலாம். பற்களில் உள்ள உணவு துகள்கள் பற்காரை மற்றும் பாக்டீரியாக்களை நீக்கும் முறை பெரு ஃப்ளேசிங். வைட்டமின் ஏ குறைபாட்டினால் உண்டாகும் நோய் நைட் பிளைனஸ் இரவு குரட்டு தன்மை. இளஞ்சிவப்பு கண் நோய் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. வண்ண குருட்டு தன்மை மரபணு நிலையால் ஏற்படுகிறது. இந்த நோய் கடத்திகளான பூச்சிகள் அதாவது இதுதான் வெக்டார்கள் நம்ம சொல்லுவோம். காசநோய் எனப்படும் டிபி மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்கிலே என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. காசநோய் தடுப்பு சிகிச்சை பிசிஜி தடுப்பூசி அதாவது டிஓடி இந்த தொடர் மருந்து நம்ம கொடுக்கணும். விப்ரியே காலரே என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் காலரா. சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியம் அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவி டைஃபாய்டை ஏற்படுத்துகிறது. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ABCDயினால் ஏற்படும் நோய் மஞ்சள் காமாலை. தட்டம்மை வாரிசெல்லா என அழைக்கப்படும் இது வாரிசெல்லா ஜோஸ்டா என்ற வைரஸால் ஏற்படுகிறது. சின்னம்மையை தடுப்பதற்கான சிறந்த வழி பாருங்கள் வாரிசெல்லா தடுப்பூசி. நாய்களின் உமிழ்நீரில் உள்ள வைரஸ் நரம்புகள் வழியாக மூளை அடைவதால் உண்டாகும் நோய் எது? ராபிஸ் வெறிநாய்க்கடி. ராபிஸோட அறிகுறிகள் ஹைட்ரோஃபீபியா அதாவது நீரை கண்டு பயம், காய்ச்சல். தோலின் மெலனி நிறம் இழப்பால் ஏற்படும் தொற்றா நோய் லூகோடெர்மா. முதல் நிலை தீக்காயங்கள் என்பது தோலின் வெளிப்புற அடுக்கு அதாவது மேல்புறத்தோல் பாதிப்படையும் நிலையாகும். இரண்டாம் நிலை தீக்காயங்கள் என்பது மேல்புறத்தோல் மற்றும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய உட்புறத்தோலும் அதாவது டெர்மிஸ் இதுவும் பாதிப்படையக்கூடிய நிலையாகும். மூன்றாம் நிலை தீக்காயங்கள் என்பது தோலின் முழு ஆழத்திற்கும் தோலினை அழித்து அடிப்படை திசுக்களையும் சிதைக்கும் நிலையா. அப்போ இவங்களுக்கு தோல் ஒட்டுதல் கண்டிப்பாக தேவைப்படும். உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின். பென்சிலின்றது நிமோனியா, டிப்திரியா மற்றும் காயங்களை குணமாக்குகிறது. மருந்துகளின் ராணி பென்சிலின். பென்சிலின் மருந்தை கண்டறிந்து நோபல் பரிசு பெற்றவர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங். பென்சிலின் பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மருத்துவ உதவி கிடைக்கும் முன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் உடனடி சிகிச்சை முதல் உதவி. ஸோ இந்த பாடத்தில் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்தில் நம்ம இருக்க முக்கியமான 1 கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு உதவும். ஸோ அந்த வகையில் இந்த 2 லெசனையும் தாவரங்களோட மாற்றுக்கள் மற்றும் உடல் நலமும் சுகாதாரமும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது புக்ஸில் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் நீங்கள் நல்லா புக்கை ரெஃபர் பண்ணி ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க. ஸோ இதே மாதிரி 7th அடுத்த டேர்ம் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.